இந்த பிரபஞ்ச பெருவெளியில் பூமி பந்தாகிய இந்த பூ உலகம் அருமையான இந்த பொன்னுலகம் மனித குலம் தாண்டி எல்லா ஜீவராசிகளையும் வளமாக நலமாக செழிப்போடு வாழ பல்வேறு வகையான இயற்கை துணைகளை இந்த பூமி பந்து வழங்கி கொண்டிருக்கிறது. இங்கே பெரும் ஆற்றலை நுகர்கின்ற மனித சமூகம் இயற்கைக்கு குந்தகம்தான் செய்கிறது. இயற்கையை ஒருபோதும் பாதுகாப்பதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பெருவாரியான மனித சமூகம் இந்த இயற்கையை அளப்பறியாது நுகர்ந்து நுகர்ந்தும் நாம் அனுபவிக்கின்ற இந்த மகிழ்ச்சியான தருணத்தை பிறருக்கு கொடுக்க மறுப்பதுமாகவும் சிலவற்றை மறைப்பதும் சிலரை ஒடுக்குவதும் பெருவாரியான ஆசையின்பால் வெகுவாக தன்னில் பலரை புறந்தள்ளி பார்ப்பதும் வேதனையிலும் வேதனை உச்சம். ஆக ஏகபோகமாக எல்லா தரப்பினரும் நான் ஒரு வகையில் ஏமாற்றப்படுகிறேன், நிராகரிக்கப்படுகிறேன், வஞ்சிக்கப்படுகிறேன் என்று பெரு ஆசைகளை சுமந்து கொண்டு அலைவதுதான் உள்ளபடியே வேதனை. அடிப்படையிலே சக மனிதன் எதை பெற வேண்டும் என்றுதான் நாம் சிந்திக்க வேண்டும். அவன் அதை பெறக்கூடாது, இவன் இதை பெறக்கூடாது என்று சிந்திப்பது உள்ளபடியே அபத்தம். எல்லாவற்றையும் வாரி வழங்கக்கூடிய இயற்கையின் பெரு அன்னை இருக்கிறாளே, அவள் அனைத்தையும் கொடுத்து கொண்டிருப்பாள். இவை அனைத்தும் மனிதனுக்கு மட்டுமல்ல, சிறு உயிரிலிருந்து பெரு உயிர் வரைக்கும் சின்ன தரையில் இருக்கக்கூடிய புல் பூண்டு முதல் விண்ணை எட்டி தொடுகின்ற அளவிற்கு வளர்ந்து வருகின்ற பெரும் தாவாரத்திற்கும் இந்த பூமி சொந்தமானதுதான். ஒரு செல் உயிரினமான அபிபா முதல் அட்லாண்டிக் பெருங்கடலும் பசிபிக் பெருங்கடலும் உலவி வரக்கூடிய பெரும் திமிங்கலம் வரைக்கும் இந்த பூமி சொந்தமானதுதான். ஊர்வன பரப்பன என எல்லா ஜீவராசிகளும் இந்த பூமிக்கு சொந்தமானது. இந்த பூமியை மனித சமூகம் மட்டும் தனக்கே சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு அதே இடத்தில் பங்கு விரித்து கொண்டு அதையும் தாண்டி எல்லை தாண்டி ஒரு ஏகாதிபத்திய உணர்வை இன்றைய காலகட்டத்தில் சுமக்கின்ற அந்த போக்கு வேதனைகளும் வேதனை.